போயிடுது. இவங்க காட்ற பாசம் வந்து வேற வேற என்ன சொல்றது, வெரி உண்மையான பாசம். அது வந்து வேற எங்கேயுமே நம்ம பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு பாசத்தை கொட்டுவாங்க நம்ம மேல. இந்த ப்ரீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாய் ப்ரீட் மாதிரி. ஏன்னா நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தாராளமாக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான ஸ்பேஸே பார்த்தீங்கன்னா 4x4 ஸ்பேஸ் இருந்தாலே போதும். இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் டைம்ல எல்லாம் வந்து என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் கொடுக்கலாமா? இந்த சிக்கன் சூப்பு, இந்த பீஃப் சூப் எல்லாம் என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரீசர் ட்ரே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீசர் ட்ரேல வந்து ஊற்றி வச்சிருவேன். ஸோ தட் அந்த கியூப்ஸை வந்து இவங்களுக்கு கொடுப்பேன். அவங்க அதை வந்து ஜில்லுன்னு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாகவும் சாப்பிடுவாங்க. மேம், இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த டைமில் வந்து எப்படி மேம் கேர் எல்லாம்? இந்த டைமில் நான் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறது எதுன்னா சொராமீன் தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து இதெல்லாம் தான் என்னோட டாக்ஸ்க்காக வளர்க்குற கோழிகள். இவங்க பார்த்தீங்கன்னா பியூர் சிறுவடை கோழிங்களோட எக்ஸை தான் நான் வந்து என்னோடய டாக்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். மேம், இப்போ ஒரு ஷிட்சு டாக் வந்து எப்படி பார்த்து வாங்குறது, ஒரு நல்ல ஷிட்சு டாக்? இவங்களோட ஹைட்டும் அண்ட் இவங்களோட ஃபேஸும் தான் நீங்கள் பார்க்கணும். பிகாஸ் ஏன்னா ஷிட்சு மாதிரியே என்னென்னு ஒன்று இருக்குது, அது பேர் லசாப்ஸோ. இவ பேர் வந்து கோகோ, அண்ட் இது வந்து மீனு. அப்புறம் ஐயோ எனக்கே பேர் வந்துச்சு. ஹலோ ஜெனரல் சிங்கர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஷிட்சு டாக் எனக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ராக்கி தேட்டர் கிட்ட தான் இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் டீடைல்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஆக்சுவலி வெயில் அப்படியே கொழுத்துது, வேர்த்து கொட்டுது, அதனால் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம உள்ளே போய் கெடுத்து அனுப்பிக்கலாம் வாங்க. உள்ள வந்தாச்சு பாருங்க, டாக்ஸ்ல செம்ம கியூட்டா இருக்கான். பார்க்கும்போதே அப்படியே அடோரபிளா ஆன் இருக்கு பார்க்கும்போதே. ஸோ இங்க இருக்கிறவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம். ஹலோ. ஸோ சொல்லுங்க மேம், உங்களை பத்தியும் உங்களோட கேனல் பத்தியும் சொல்லுங்க. என் பேர் ஹேமா பிரகாஷ். நான் வந்து இங்கே அம்பத்தூர் ராக்கி தேட்டர்கிட்ட இருக்கேன். என் கேனல் பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ஒரு 4 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் ஒரு சிங்கிள் டாகில் ஆரம்பித்தது, அப்புறம் இந்த ப்ரீட் மேலே இருக்கிற அந்த க்ரேஸ்னாலேயே இது வந்து நான் ப்ரீட் பண்ணி இதை நான் எடுத்துகிட்டு வரணும்னு ஆசைப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 15 டாக்ஸ் கிட்டே இருக்குது. ஆக்சுவலி இவ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டாகு. இவ பேர் கோகோ. நவ் ஷீ இஸ் 3.5 இயர்ஸ் ஓல்டு. மேம், இவங்களோட பேரெல்லாம் எங்களுக்கு சொல்கிறீங்களா? ஏன்னா எங்களுக்கு வந்து கன்ஃபியூசிங்காக இருக்குது. சில பேர்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க, ஆனால் உங்களுக்கு வந்து எல்லாரோட பேரும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. இவ பேர் வந்து கோகோ, அண்ட் இது வந்து மீனு. அப்புறம் ஐயோ எனக்கே பேர் வந்துச்சு. தியா நெல் மீனு. யார் தியா? உள்ளே இருக்காங்க இவங்க அம்மா. மீனு, கீகி, நிலா, மாயா, சாயா, மினி, டோகோ, ஷாடி, மேக்ஸ், ஹூச், ஜானு. மேம், எங்களுக்கு இந்த ப்ரீட் பற்றி ஃபர்ஸ்ட் சொல்கிறீங்களா? யார் யார் வாங்கலாம், எப்படி வந்து பார்த்துக்கணும், அண்ட் இந்த ப்ரீடோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்கிறீங்களா? இந்த ப்ரீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாய் ப்ரீட் மாதிரி. இது டாய் ப்ரீட் வெரைட்டியில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி டாக். ஏன்னா நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தாராளமாக வச்சுக்கலாம். இதோட இதுக்கு தேவையான ஸ்பேஸே பார்த்திங்கன்னா 4x4 ஸ்பேஸ் இருந்தாலே போதும். ஸோ அந்தளவுக்கு இவங்களை நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் தைரியமாக வச்சுக்கலாம். அண்ட் இந்த ப்ரீட் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அ ஃபெரோஷியஸ் ப்ரீட். இட்ஸ் கொஞ்சம் என்னென்னா அடமெண்ட் ப்ரீட். இது லைக் ரொம்ப இந்த குழந்தைங்களே மிஞ்சின ப்ரீட் இது. ஸோ அதனால் இந்த ப்ரீட் வந்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணமே இது வந்து ரொம்ப பாசமாக இருக்கும். ரொம்ப அதாவது சிங்கிள் ஓனர் மாதிரி தான், அடுத்தவங்களை யாருமே விடாது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகான டாகு, அழகான ப்ரீடு. நான் அதனால தான் இந்த ப்ரீடை வந்து மெயினாக சூஸ் பண்ணது. ஏன்னா இது வந்து இவங்க காட்டுற பாசம் வந்து வேற வேற என்ன சொல்கிறது, வெரி உண்மையான பாசம். அது வந்து வேற எங்கேயுமே நம்ம பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு பாசத்தை கொட்டுவாங்க நம்ம மேலே. அப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து வளர்க்கலாம் இவங்களை வாங்கினோம்னா? ஆ, தாராளமாக இதை அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கலாம். ஓகே. ஆனால் இந்த ப்ரீடுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி மேம்? இது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹைலி மெயின்டெனன்ஸ் டாக் தான். ஏன்னா பிகாஸ் இவங்க வந்து ஹாரி ப்ரீடு. ஸோ அதனால் இவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். டெய்லி இவங்களுக்கு கோம் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கிட்ட இருக்கிற முடியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விடணும். அப்படி நீங்கள் கட் பண்ண மறந்துட்டீங்கன்னா அந்த முடி போய் அவங்களுக்கு அது உறுத்தி கண்ணே தெரியாத அளவுக்கு கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் க்ரூமிங் ரொம்ப அவசியம். நீங்கள் கடையிலையும் கொடுத்து க்ரூமிங் பண்ணலாம், இல்லைனா வீட்லேயே உங்களுக்கு க்ரூமிங் தெரிஞ்சேன்னா நீங்கள் வீட்லேயே கூட நீங்கள் ட்ரிம்மர் வாங்கி க்ரூம் பண்ணலாம். மேம், ஒரு சில டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களே ஹேர் இல்லாமல், அது ஏன் மேம்?
ஆக்சுவலாக ஏன்னா அவங்க வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லைங்களா, அதனால் நான் வந்து ஆக்சுவலாக க்ரூம் பண்ணிடுவேன், ட்ரிம் பண்ணிடுவேன், ஃபுல் ட்ரிம் அடிச்சிடுவேன். ஸோ தட் அவங்களுக்கு வந்து நான் ட்ரிம் அடித்தேன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இருக்காது. பிகாஸ் இது வந்து மேல் ஃப்ளோரில் இருக்கும், ஸோ ஹீட் வரோன்றதுனால நான் அவங்களுக்கு க்ரூமிங் வந்து சம்மர் சீசனில் ஸ்டார்டிங்லேயே நான் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். மேம், அப்போ டாக்ஸ்க்குமே இந்த சம்மர் கேரெல்லாம் இருக்கா? டெஃபினட்டாக டாக்ஸ்க்கு சம்மர் கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டாக்ஸ் பார்த்தீங்கன்னா சம்மரில் தான் நிறைய டிசீசஸ் வரும். ஸோ அதனால் சம்மர் கேருன்றது எல்லா டாக்ஸுமே எல்லா ப்ரீட்ஸுக்குமே ரொம்ப அவசியம். மெயினாக இந்த மாதிரி ஹேரி ப்ரீட்ஸ்க்கெலாம் வந்து ஓவர் கேர் ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த வந்து இவங்களால் இதை டாலரேட்டே பண்ணிக்க முடியாது இந்த டெம்பரேச்சரை. ஸோ அதனால் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் நம்ம கொடுத்து தான் ஆகணும். மேம், இவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எப்படி மேம்? இவங்களுக்கு ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதுதான். நான் வந்து எப்போவுமே ஹோம்மேட் ஃபுட் தான் கொடுப்பேன். ரொம்ப ரேர் தான் இந்த ராயல் கெனன் அந்த மாதிரி கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வரைக்குமே நான் வந்து இவங்களை வந்து இந்த ட்ரை ஃபுட்டில் தான், அதாவது ராயல் கெனன் அந்த மாதிரி இதில் தான் கொண்டு வருவேன். ஆஃப்டர் 3 மந்த்ஸ் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹோம் ஃபுட்டே இவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். மேம், இப்போ கொஞ்சம் எங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இப்போ நான்வெஜ்னா என்ன மாதிரி ஃபுட்லாம் கொடுக்கலாம், வெஜ்னா என்ன மாதிரி ஃபுட்லாம் கொடுக்கலாம்? நான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் கம்பல்சரி நான் தயிர் சாதம் வித் எக் கொடுத்துருவேன். தயிர் சாதமா? கம்பல்சரி. ஏன்னா பிகாஸ் அவங்க சின்ன வயசுலேருந்து நீங்கள் தயிர் சாதம் பழகுனீங்கனா தான் பெரிய வயசு கூட அவங்க சாப்பிடுவாங்க. இந்த சம்மர் சீசன்லாம் அவங்க வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே டெய்லி ஒரு எக் கம்பல்சரி நான் கொடுத்துருவேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து இவங்களுக்கு வந்து நான் வந்து நான்வெஜ் தான் போடுவேன். லைக் டெய்லி ஒரு ஒரு ஃபுட் கொடுப்பேன். லைக் சிக்கன் ஒரு நாள், பீஃப் ஒரு நாள், சிக்கன் லிவர் ஒரு நாள் கொடுப்பேன். லைக் நான் இவங்களுக்காக ஃபிஷ் கூட கொடுக்குறேன். மத்தி மீன் கூட நான் டெய்லி, ஐ மீன் வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறேன். இப்போ சம்மர் டைம்லலாம் வந்து என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் கொடுக்கலாமா? சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப அவங்க வாட்ரி தான் எதிர்பார்ப்பாங்க, ரொம்ப வாட்ரி ஃபுட்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. நான் சம்மர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஃபுட் இன்டேக்கே இருக்காது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹீட்னால அவங்க அந்த ட்ரூலிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த இலைப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா ஆக்சுவலாக இந்த சிக்கன் சூப்பு, இந்த பீஃப் சூப்பெல்லாம் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரீசர் ட்ரே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீசர் ட்ரேயில் வந்து ஊற்றி வச்சுருவேன். ஸோ தட் அந்த க்யூப்ஸை வந்து இவங்களுக்கு கொடுப்பேன். அவங்க அதை வந்து ஜில்லுன்னு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாகவும் சாப்பிடுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த வாட்டர்மெலன், அது வாட்டர்மெலன் க்யூக்கம்பர் அது எல்லாமே வந்து நான் அரைச்சி இந்த மாதிரி ஜூஸாகவும் கொடுப்பேன். சம்டைம்ஸ் ஒரு சில பேர் ஃப்ரூட்டாகவும் சாப்பிடுவாங்க. ஸோ அப்படியும் கொடுப்பேன், அரைச்சி ஜூஸில் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீசர் க்யூப்ஸாகவும் கொடுப்பேன். மேம், இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த டைமில் வந்து எப்படி மேம் கேர் எல்லாம்? இவங்க ஃபுட்டில் தான் நான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா பிகாஸ் இவங்களுக்குன்னு தனி ஃபுட்டு அப்போது செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா பிகாஸ் அவங்க இன்டேக் வந்து அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எது பிக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ அந்த டைமில் ஃபுட் இன்டேக் மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்க வேண்டியதான். இந்த டைமில் நான் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறது எதுனா சொரா மீன் தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து பால் சொரா வந்து பாலுக்காக அதை நான் ப்ரிஃபர் பண்ணி அவங்களுக்கு ஃபுட்டை கொடுக்க ஆரம்பிப்பேன். அதுதான் அந்த ப்ரெக்னென்சி டைமில் நான் எக்ஸஸாக ஆட் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், எல்லா விஷயமே ரொம்ப பார்த்து பார்த்து கேர் எடுத்து தான் பண்ணிக்கிறாங்க. ப்ரெக்னென்சி கேராக இருக்கட்டும், சம்மர் கேராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப இது தான் பண்ணணும் அது தான் பண்ணணும் அப்படின்னு வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க. மேம், இப்போ ஒரு ஷிட்சு டாக் வந்து எப்படி பார்த்து வாங்குறது, ஒரு நல்ல ஷிட்சு டாக்? ஷிட்சு டாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக என்னென்னா இவங்களோட ஹைட்டும் அண்ட் இவங்களோட ஃபேஸும் தான் நீங்கள் பார்க்கணும். பிகாஸ் ஏன்னா ஷிட்சு மாதிரியே என்னென்ன இருக்குது, அது பேர் லசாப்ஸோ, அது வந்து கொஞ்சம் ஹைட்டு வந்துடும். ஸோ அதனால் ஷிட்சு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்து வாங்குறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் அவங்க பேரண்ட்ஸை கண்டிப்பாக பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இவங்களுக்கு பாருங்கள் இவங்களுக்கு எப்படி இருக்குது, இது எல்லாமே சப்பையாக தான் இருக்குது. பக் அளவுக்கு இல்லைனாலும் இவங்க ஓரளவுக்கு சப்பையாக தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா அடல்ட் டாகோட வெயிட் வந்து 7 to 8 kgs வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ஷிட்சு ப்ரீடில் மெயினாக பார்த்து வாங்க வேண்டியது. இப்போ நான் பேரண்ட்ஸை பார்த்து வாங்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் காட்டுறேன். இவ வந்து ஆக்சுவலாக இதுதான் என்னோடய பேரண்ட் ப்ரீடு. இவ வந்து இவ பேர் கீகி. இவ பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் 2 years old அண்ட் அவளோட பொண்ணு தான் இது, மினி. ஸோ இது அம்மா, இது பொண்ணு. மேம், இப்போ நிறைய பேர் வந்து ஷிட்சு வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்ககிட்ட பப்பீஸ் எல்லாம் இருக்கா, அதோட ப்ரைஸிங் எல்லாம் எப்படி மேம்? இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 20-35 வரைக்கும் மாறிட்டே இருக்கும். பிகாஸ் இதோட குவாலிட்டி அண்ட் இதோட மார்க்கிங் பொறுத்து இது ப்ரைஸ் வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்கும். போர்டிங்க்கும் டாக்ஸ் நாங்கள் எடுத்து இது பார்த்துட்ருக்கோம், டே கேர் மாதிரி. ஸோ யாராவது எங்கேயாவது வெளியில் போகிறாங்க அப்படின்னா அவங்களோட டாக்ஸ் வந்து இங்கே விட்டால் நீங்கள் பார்த்துப்பீங்கல்ல மேம்? ஆ, கண்டிப்பாக மேம். ஆக்சுவலி நானே உங்களோட நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், அதுலேயே வந்து கமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. ஷிட்சு வந்து பேசிக்காகவே ஒரு ஃபாரின் ப்ரீட், நீங்கள் ஏன் ஷிட்சு ப்ரிஃபர் பண்ணி ஒரு இந்தியன் ப்ரீட் வந்து ஏன் வளர்க்கலாம் மேம்? மெயின் ப்ராப்ளம் என்னென்னா ஸ்பேஸ் கிடையாது.
இந்தியன் பிரீட்ஸு இந்த மாதிரி பெரிய பிரீட்ஸ் வளர்க்கும் போது அவங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸ் வேணும், நல்ல ஓடி ஆடுறதுக்கான ஸ்பேஷியஸ் வேணும். ஸோ என்கிட்ட அது இல்லைன்னும் போது நான் சூஸ் பண்ண ப்ரீட் வந்து ஷிட்ஸு. ஏன்னா ஷிட்ஸுக்கு வந்து நாளுக்கு நாலு ஸ்பேஸ் இருந்தாலே போதும். அண்ட் மெயினாக அவங்க இந்த ஸ்பேஸே இந்த ரூமே அவங்களுக்கு தாராளமாக ஓடி விளையாடுறதுக்கான நல்ல ஸ்பேஸ். ஸோ அதனால் நான் வந்து மெயினாக ஸ்பேஸ்க்காக தான் இந்த ப்ரீடை மெயினாக சூஸ் பண்ணது. அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட இந்த ரொம்ப க்யூட்னஸான பிஹேவியரு அண்ட் இவங்க நம்மக்கிட்ட பழகிற விதம் பார்த்து நான் அட்ராக்ட் ஆகி ஃபுல்லாக இதுலேயே நான் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், வீட்டில் வந்து நம்ம ஒரு ஆளை எப்படி பார்த்துப்போம் அதே மாதிரி இவங்க வந்து இவங்க எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. இவங்களுக்காகவே ஸ்பெஷலாக மேலே ஷெட் வச்சு கோழி வளர்த்து அவங்க போடுற முட்டையை தான் வந்து இவங்களுக்கே கொடுக்குறாங்க. இவங்களுக்காக நான் கோழி வளர்க்குற அந்த செட்டப்பை வந்து நான் உங்களுக்கு மேலே காட்டுறேன். இதெல்லாம் தான் என்னோட டாக்ஸ்க்காக வளர்க்குற கோழிகள். இவங்க பார்த்தீங்கன்னா பியூர் சிறுவடை கோழிங்களோட எக்ஸை தான் நான் வந்து என்னோட டாக்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். இதே மாதிரி தான் என் பசங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயமும் நான் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வீடியோ முடிச்சாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு டாகுக்கு வந்து இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்றது இவங்க சொல்லி தான் எனக்கே நிறைய விஷயம் தெரிஞ்சது. ப்ரெக்னென்சி கேராக இருக்கட்டும், செம்ம கேராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப பார்த்து பார்த்து இது பண்ணுறாங்க. உங்களுக்கு வாங்கணுன்னா கண்டிப்பாக வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா மேமோட யூடியூப் சேனலும் இருக்குது, அதோட டீட்டெயில்ஸும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இதே மாதிரி ஏதாவது பெஸ்ட் திங்ஸ் ஆர் பெஸ்ட் பிளேஸ் உங்கள் வீட்டுக்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. Until then, this is Diya signing off from Chennai. Best things. Ta-da, bye-bye. நான் உனக்கு தரது இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.